இயற்கை பேரழிவை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. வரது வந்துக்கிட்டே தான் இருக்கும். தடுத்து நிறுத்துறதுக்கான வழி எப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணால் எடுக்கலாம். அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் வயநாடு பகுதியை ஆளக்கூடிய அரசு வேற ஒரு அரசுங்கிறதுனால திட்டி தீர்த்திருக்காரு. இப்போ இந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க, இது இமாச்சலில் நடந்தது. அப்போது ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய அரசை அவர் திட்டி தீர்ப்பாரா? ஏற்கனவே ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இவ்வளவு கோரமான ஒரு மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஹிமாச்சலில் நடந்து மொத்தமாக 65 பேர் இது வரைக்கும் பலியாயிருக்காங்க. அப்போது அரசு யார் மேலே தப்பு? மத்தியில் ஆளக்கூடிய அரசா? நாடாளுமன்றத்தில் மொட்டத்தலையோடு வந்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே நம்மளை மாதிரி தான் ரொம்ப யோக்கியமானவர்களா? 450 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. 60க்கும் மேற்பட்ட சாலைகள் வந்து பிளாக் ஆகிருக்கு. மின்திட்டங்கள் எல்லாமே முடங்கி போயிருக்கு. மக்கள் நடுத்தருவில் நிற்கிறாங்க. நிற்கக்கூடிய இடத்துலையும் தண்ணி வந்து ஒட்டமொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுக்கு காரணம் ஆளக்கூடிய அரசு சரியாக செயலையான்னு கேட்டால், இயற்கையை மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை. अभी ये जो घर बचा हुआ था, सभी लोगों से निवेदन है, मलाना डैम फट चुका है, कृपया नदी नालों से दूर जाएं। ठीक से पड़े अब थोड़ा कम हो रहा है ना, थोड़ा कम हुआ कि नहीं हुआ? पुलिस और फायर फाइटर सब पहुंच चुके हैं। राजबाजी भाई रुको, कहां जा रहे हैं आप? हेलो भाई रुको, अभी खुशी भाई आप देख सकते हैं, पुलिस फायर फाइटर्स रेस्क्यू टीम सब पहुंच चुके हैं और लोकल गांव ஹிமாச்சல பிரதேசத்தில் பார்வதி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கிறது. என்னமோ பெண் பேர் தான், ஆனால் அவ்வளவு கோரமான ஒரு ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கு அந்த பார்வதி ஆறு. 1994 பிறகு இவ்வளவு பெரிய வெள்ளங்கிறது அங்கே வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு வெள்ளக்காட்சிகளை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவ்வளவு வெள்ளம் வந்து எங்கிருந்தியா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலையிலேருந்து தாண்டா தம்பி பண்ணி தண்ணீர் வருது, பாறைகளுடைய இடுக்குகள்லேருந்து வருதுன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு நம்ம ஊர் பயல்களுக்கு அறிவு கிடையாது. தண்ணி எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் பைப்பிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ கோரமாக இருக்குதுன்னு பார்ப்போம்.
சிடுதுப்புனு ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமாக அந்த குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அப்படியே அந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் பார்க்க முடிஞ்சுது. खत्म अंकल सब्जी मंडी खत्म, सारा गया देख लो आप अब घर से ही. அடுத்து என்டிஆர் வீரர்கள் வந்து மீட்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இவ்வளவு சிறப்பாக பணியாற்றக்கூடிய வீரர்களுக்கு அரசு என்ன செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2023 ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் என்டிஆர்எஃப் வீரர்கள் பெரிய லெவல சிரமத்துக்குள்ளானாங்க. அப்போவே அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அங்கிருந்து சில தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படிங்கிறது இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தாலும் எங்களால் சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியலை. ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா நாங்களும் எங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து வீடியோ காட்சிகளை பதிவு செய்து கொண்டே அங்கே நடக்கக்கூடிய அப்படியே அந்த ஈவெண்ட்டை அப்படியே விவரிக்கிறார். அந்த காட்சிகளும் வந்து பார்த்துட்டு வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, ஆனால் அங்கே 65 மட்டும்தான் பலியாகிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும். சில இடங்களில் எப்போயுமே வெள்ளம் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது கிடைக்காது, எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக அந்த வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போதைக்கு 285 சொல்கிறாங்க எங்கள் வயநாட்டில், ஆனால் அதனுடைய எண்ணிக்கைங்கிறது 600 மேலே இருக்கும். கொத்து கொத்தாக குடும்பங்கள் எல்லாம் செத்து போச்சு. சென்செக்ஸ் அடிப்படையில் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கையை பார்த்தா தான் தெரியும், அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கண்டுக்கப்படாத ஒரு பகுதி, எந்த இடத்துல எந்த மக்கள் இருக்காங்கன்னு தெரியாது. கேதார்நாத் உள்ளிட்ட இடங்கள்லாம் கோயில்கள் எல்லாம் முங்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அங்கே உள்ள என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சரி பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் 1 மேலே ஆகுங்கிறாங்க. அதனால் இறந்தவர்களுடைய ரிப்போர்ட்டுங்கிறது சரியாக கிடைக்கல. இதுக்கும் மத்திய அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். कल रात को जो बादल फटा था इस गदेरे में फटा है, यहां पर एक गोदाम था जिसका कोई पता नहीं है, यहाँ पे एक दुकान थी जो दब गई है और देख सकते हैं यहाँ पे जिसने कल पूरी भीमबली को हिला के रख दिया था इन पत्थरों ने. பாண்டோ டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் வெளிவரக்கூடிய காட்சி. பாண்டோ டாம் அப்படிங்கிறது ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டேமு. அங்கே வந்து சேரும் சகதியுமாக தண்ணி வந்து வெளியில் வருது. நீங்கள் ஆப்கானிஸ்தான்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாமே களிமண்ணில் தான் வந்து வீடுகள் கட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அடிச்சுட்டு போகிறது தண்ணி அடிச்சுட்டு போகாது, முழுக்க முழுக்க களிமண்ணே அடிச்சுட்டு போகும். அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்து அமித்ஷாவினுடைய துப்பாக்கி ஏந்திய போலீஸார் வந்து அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக ரொம்ப பெரிய அளவில்
வீரர்களாக களம் இறங்கியிருக்காங்க. அவங்க வெள்ளத்தை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ துப்பாக்கி ஏந்திய போலீஸாரால் கண்டிப்பாக இமாச்சல் பிரதேசத்தில் வரக்கூடிய அந்த வெள்ள பாதிப்புகளை தடுத்து நிப்பாட்டிட முடியுங்கிற நம்பிக்கை அரசுக்கு இருக்குது. நம்மளும் அரசை நம்பணும், அதுதான் முக்கியம். मल्लाना रोड पे भारी तबाही, मल्लाना डैम से बहुत ज़्यादा पानी का फ्लो आया है और हम चौकी बासी 3 बजे से जागे हुए हैं और बहुत ही भारी तबाही हो चुकी है। आप देख सकते हैं बहुत ही खतरनाक, ये पूरा बलादी का एरिया है। कृपया नदी नाले के पास रहने वाले सभी भाई बंधुओं से निवेदन है कि वो जल्द से जल्द बाहर निकलने की कोशिश करें और अपने आप को बचाएं। आप देख सकते हैं ये बलादी का एरिया है, जो बलादी मलाना के बलादी और जो मलाना और पार्वती वैली का संगम है, वो संगम के पास का सारा एरिया बह चुका है और अभी तक जान माल के कोई भी खबर नहीं है, लेकिन भारी तबाही हो चुकी है। भारी तबाही जिसको बोलते हैं कि तबाही, ये जो मालिक रक्षा बनाए रखना, हर हर महादेव, सब लोग अपना ध्यान रखें। नदी नाले के पास रहने वाले हर बंधुओं से, रिश्तेदारों से ये निवेदन रहेगा कि जितना जल्दी हो सके नदी नाले से दूर। கோயில்களை பாதுகாக்கணும், கோயில்களை பாதுகாக்கணும்னு இங்கே பக்கம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறையை குறை சொல்லக்கூடியவங்க, கேதார்நாத் உள்ளிட்ட அந்த மலையோர பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அடைக்கலம் கொடுக்கறதுக்கு கூட அந்த கோயில்கள் திறந்து விடப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாமே இன்றைக்கி டோட்டலாக டெஸ்ட்ராயின்னு சொல்லுவாங்க, அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். வட மாநிலங்களை பற்றி பெரிய அளவில் கவலைப்படாமல் தமிழ்நாடு மாதிரியான சிறப்பான நகரங்களை பற்றி குறை சொல்லக்கூடிய நபர்கள் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. நீலகிரியிலையும் இதே மாதிரி வயநாட்டில் ஏற்பட்ட நிகழ்வுகள், ஹிமாச்சலில் ஏற்பட்ட நிகழ்வுகள், ஊட்டிலாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு வரக்கூடிய குறைகளை பெரிய அளவில் கவனம் செலுத்தி அதை நிறைகளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஸோ சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் திரவியமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்ல, அப்படிப்பட்ட விஷயங்களாக தான் நம்ம இதை முன்னாடி வைக்கிறோம். இது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் பொருந்தும் இந்த குற்றச்சாட்டுகள். இதையெல்லாம் சீரும் சிறப்புமாக கருத்தில் எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்திங்கன்னா வாழக்கூடிய மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழுவோங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.